ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அவரக்காய் பொரியல் எப்படின்னு பார்க்கலாம். வாங்க. ஸோ நான் இங்கே வந்து ஒரு 1 pound கிட்ட அவரக்காய் எடுத்திருக்கேன். நான் இதை வந்து இந்தியன் ஸ்டோரில் தான் வாங்கினேன். ஸோ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அழுக்கு ஏதாச்சும் மண் ஊட்டிகிட்ருக்கோம், அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து கார்னர்ஸ் எல்லாம் நம்ம நல்லா கட் பண்ணி ஃபைபர் அந்த நார் மாதிரி இருக்கும் அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ இந்த அவரக்காவை வந்து நம்ம கார்னர்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 எடுத்துகிட்டு கார்னர்லாம் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இதை மீதி இருக்கிறத வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா அவரக்காவையும் சாப் பண்ணி வச்சுட்டுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா அவரக்காவும் சாப் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு 2 tablespoons மூங் தால், அதை வந்து ஹாட் வாட்டரில் ஒரு 30 to 1 hour வந்து 30 minutes to 1 hour ஊற வைங்க. இது வந்து எதுக்குன்னா ஒரு க்ரன்ச்சி டேஸ்ட் கொண்டு வரதுக்கு தான் பொரியலில். அண்ட் ஆல்சோ இட் ஆட் சம் ப்ரோட்டீன் டு த பொரியல். அதுக்காக ஊற வச்சுருங்க. ஒரு மினிமம் 30 minutes to 1 hour ஊற வைங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஊற்றுங்க, ஒரு 1 tablespoon ஆயில். அதுக்கப்புறம் அது ஹாட் ஆனதுக்கப்புறம் கடுகு உளுந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விடுங்க. அது பொரிஞ்சதும் கொஞ்சம் கறி லீவ்ஸு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா லோ ஹீட்டில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், சாட் பண்ணுங்கள். அதை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம சாப் பண்ண அவரைக்காக ஆட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு 1/2 cup வாட்டர் போட்டு நல்லா கவர் பண்ணி அவரைக்காய் குக் ஆகிற வரைக்கும் நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிடுங்க. அவரக்காய் குக் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஊற வச்ச மூங் தால் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ எல்லாம் ஒரு அளவுக்கு நல்லா குக் ஆகி நல்லா வந்ததுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் தேங்காய் போட்டு ஷ்ரெட்டட் கோகோனட் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான அவரக்காய் பொரியல் ரெடி. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான அவரக்காய் பொரியல் ரெடி. ஸோ இதில் வந்து மூங் தால் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க. பட் நான் வந்து எல்லாத்துலேயும் ப்ரோட்டீன் ஆட் பண்ணணுன்காக நான் எல்லாத்துலேயுமே நான் அதை ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டீன் நான் ஆட் பண்ணிடுவேன். ஸோ இதுதான், நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் த வீடியோ. தேங்க்யூ.